ஹலோ விவர்ஸ், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது, அதிர்ச்சியில் எடப்பாடி. திமுகவை கடுமையாக விமர்சிப்பதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் ஒருவர். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, அரசியல் மாற்றங்கள் இயல்பு, தேர்தலில் வரும்போது திமுக கூட்டணியில் மாற்றம் வரும். பிசிக தலைவர் திருமாவளவனுக்கு விருப்பம் இல்லாமல் தான் திமுகவில் இருக்கிறார். தமிழகத்தில் தேர்தல் வரும்போது திமுக கூட்டணியிலிருந்து பிசிக உள்ளிட்ட பல கட்சிகள் வெளியேறும். குடிகார திருநாய் லியோனி குடிச்சிட்டு என்ன பேசுறது என தெரியாமல் பேசுகிறார். அவர் பிறப்பே சரியில்லை. அவருக்கு புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. உதயநிதி லியோனி ஆகியோர் பக்குவமில்லாத அரசியல்வாதிகள். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உதயநிதியால் அதிமுகவை அழிக்க முடியாது. 2026 பிறகு திமுக இருக்கிறதா என்று பார்ப்போம். தமிழகத்தை கரையான் பிடித்துள்ளது. விடியா ஆட்சியில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான ராதாகிருஷ்ணனிடமே திமுகவினர் மாமூல் கேட்டு தரக்குறைவாக நடந்துள்ளனர். அதிகாரிகளிடம் மாமூல் கேட்ட ஒரே கட்சி திமுக தான் என்று பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக மாநாட்டிற்கு வந்த கட்சி நிர்வாகியின் மனைவி காணாமல் போய்விட்டார். இதனால் அவர் போலீசில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் முதலில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களைத்தான் விசாரிப்பார்கள் என்று உதயநிதி அவர்கள் பேசியிருந்தது பரபரப்பை கிளப்பியது. இந்நிலையில்தான் அதிமுகவின் மாநாட்டின் பொறுப்பாளர் என்ற முறையில் விசாரிக்கப்படும் என்று கூறினேன் என்றார். இதற்கு பிறகு பேசிய ஜெயக்குமார் அவர்கள், ஜெயலலிதா பற்றி தவறாக விமர்சிக்கின்றனர். உன்னுடைய அப்பா, தாத்தா மற்றும் உன்னுடைய காம லீலைகளை நாங்கள் எழுத ஆரம்பித்தால் 4 வண்டியில் அவற்றை எடுத்து செல்ல வேண்டியிருக்கும். நயனை தயனம் பண்ணியதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் என்று அரசியல் ரீதியாக மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டும். மீறி தனிப்பட்ட முறையில் விமர்சித்தால் சோசியல் மீடியாவில் நாரடித்து விடுவோம் என்று மிகவும் தரக்குறைவாக ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருந்தார். எதுவாக இருந்தாலும் உதயநிதிக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என்று சொல்லிவிட்டு அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் பேசி வருகிறார் ஜெயக்குமார் அவர்கள். அதிமுகவில் எத்தனையோ மூத்த தலைவர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்கள் மிகவும் நாகரிகமாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். ஜெயக்குமார் அவர்கள் இறங்கி விமர்சிப்பதால் அதற்கு பதிலடியாகத்தான் எதிரில் இருப்பவர்களும் விமர்சிப்பார்கள். இதை புரிந்து கொண்டு தன்னைத்தானே அசிங்கப்படுத்தி கொள்ள வேண்டாம் ஜெயக்குமார் அவர்கள் என்கின்றனர். ஜெயலலிதா அவர்களை பற்றி தவறாக பேசியதற்கு விமர்சிக்கும் ஜெயக்குமார் அவர்கள், அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை பற்றி விமர்சிக்கும் போது இந்த அளவுக்கு விமர்சிக்கவில்லையே என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். திமுகவை குறை சொல்லும் ஜெயக்குமாரால் சொந்த தொகுதியிலேயே ஜெயிக்க முடியவில்லை. இவர் திமுக இருக்கிறதா என்று பார்ப்போம் சொல்வது வேடிக்கையாக உள்ளது என்றும், கூட்டணி கட்சிக்குள் பிளவு ஏற்படுத்த முயற்சிக்கவும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதாலும் ஜெயக்குமார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் ஜெயக்குமார் அவர்கள் கைது செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.